நம்மோடு அமைச்சர் திரு பொன்முடி அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு. அவரிடம் சென்று வந்துடுறேன். அமைச்சர், இணைந்தமைக்கு நன்றி. தற்பொழுது வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். சில சவாலான சூழல், இடைத்தேர்தல் நெருங்கும் சூழலில் ஏற்பட்டது. ஆனால் மக்கள் நாங்கள் செய்த திட்டங்களுக்கு, நாங்கள் செய்த செயல்பாடுகளுக்கு மதிப்பளித்து வாக்களிப்பாங்க அப்படின்னு திமுக தேர்தல் களத்தை சந்திச்சிருந்தது. இந்த பிரச்சாரங்கள் இதற்களுக்கெல்லாம் மத்தியில் இந்த முன்னிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த முன்னிலை என்பது வெற்றியில்தான், அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். இந்த வெற்றிக்கு காரணமே தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 ஆண்டுகால ஆட்சியிலே நடைபெற்ற சாதனைகள் தான். குறிப்பாக மகளிருக்கு அவர் அளித்த உரிமைத்தொகை, மாணவர்களுக்கு அவர் அளித்த நான் முதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள், இலவச பேருந்து, இவைகளையெல்லாம் அவர் சொன்னதே எங்களுக்கு முதல்வராய்த்தான் சொன்னார். நாம் செய்திருக்கிற சாதனைகளை நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் மக்களுக்கு நாங்கள் எடுத்து செல்வதற்கு முன்பாக அவர்களே இவைகளில் தெளிவாக இருந்தார்கள். அவர்களே, ஏனென்றால் இது போன்ற தொலைக்காட்சி அவைகளெல்லாம் வருகிற செய்திகளையெல்லாம் பார்த்துவிட்டு கிராமப்புறத்து மக்கள் கூட மிக தெளிவாக இருந்தார்கள். இந்த அளவிற்கு 3 ஆண்டுகளிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிற, கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் அனைத்து பகுதிகளுக்கும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிற தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு அளிக்கப்பட்ட அங்கீகாரம்தான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதிலே வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அப்படித்தான் நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சி 3 ஆண்டு காலத்திலே இருந்திருக்கிறது. நம்முடைய மறைந்த புகழேந்தி அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள். அங்கே செய்த பணிகளையெல்லாம் மக்கள் நினைவுகூர்கிறார்கள். குறிப்பாக கலைஞருடைய ஆட்சியில் விக்கிரவாண்டியிலே இருக்கிற முண்டியம்பாக்கத்தில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததற்கு அந்த மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதுவரை பாண்டிச்சேரிக்கு, புதுவைக்கு சென்றிருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி இங்கேயே அருகிலேயே ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கொண்டு வந்ததற்காகவெல்லாம் அவர்கள் மிகுந்த நன்றியோடு இருந்தார்கள். சென்ற முறை 9000 வாக்குகள் என்று சொன்னீர்கள். அந்த 9000 வாக்குகள் கூட அப்பொழுது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்றாங்க, எதிர்த்திருந்தவங்களாம், பாமக, பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாம் இப்பொழுதே 9000 வாக்குகள். இப்போ அதைவிட பன்மடங்கு. ஏன்னா இப்பயும் வந்து 3 பேரும் கிட்டத்தட்ட அதால் தான் தேர்தல் நினைக்காமல் ஆதரிக்கிற மாதிரி தான் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆக அவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தோல்வி என்பதை இந்த தேர்தல் நிச்சயமாக நிலைநிறுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலிலே நம்முடைய இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர், மாண்புமிகு சகோதரர் உதயநிதி அவர்கள் 2 நாட்கள் அங்கே வருகை புரிந்து பல்வேறு முகாம்களிலே பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்திலே இளைஞர்களெல்லாம் ஒன்று கூடி இந்த அரசின் சாதனைகளை கேட்டறிந்து நிச்சயமாக நாங்கள் உங்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று அவரின் முன்னிலையிலேயே உறுதியளித்தார்கள். அவரே அப்பொழுது சொன்னார், 50,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வெற்றி பெறுவோம் என்று அப்பொழுது அவர் அளித்த உறுதி இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த வெற்றி என்பது வருங்காலத்திலே 26 தேர்தலில் நம்முடைய தமிழக முதல்வர் சொன்னார், 200 தொகுதிகளிலே என்று, 234 தொகுதிகளிலேயும் வெற்றி பெறுவதற்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி முன்னோட்டமாக இருக்கும். அதிலே குறிப்பாக எங்களை தேர்தல் பொறுப்பாளராக முதலமைச்சர் நியமித்தார்கள். பல்வேறு அமைச்சர்களும் இங்கே வந்து பல்வேறு பணிகளை ஆற்றி இருக்கிறார்கள். அந்த அமைச்சர்களெல்லாம் ஆற்றிய பணி, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து தோழர்கள் ஆற்றிய பணி, இந்த மாவட்டத்தை சார்ந்த கழகத் தோழர்களெல்லாம் அடிமட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆற்றிய பணி, அதே போல் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தோழர்களெல்லாம் வருகை புரிந்து ஆற்றிய பணி, தலைவர்களெல்லாம் வந்து இங்கே பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கெல்லாம் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே பெற்றிருக்கிற வெற்றி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அமைச்சர், நீங்கள் தேர்தல் களத்தில் இந்த பணியை பணியாற்றிருக்கிறீங்க, அந்த சூழலை பார்த்துருக்குறீங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாமக தலைவரெல்லாம் உருக்கமாக மக்களை அணுகி வாக்கு சேகரித்தார். ஆனால் திமுகவுக்கு அதிகமான வாக்குகள் வந்து சேர்வதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய பிரச்சாரம் ஏன் எடுபடாமல் போச்சு? என்ன மாதிரியான
யுக்திகள களத்தில் திமுக கையாண்டது? அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் வெறும் பொய் பிரச்சாரம், நம்முடைய அரசின் மீது தவறான குற்றச்சாட்டுகளை எடுத்து சொன்னார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் சொன்னதெல்லாம் சமூக நீதி, இடஒதுக்கீடு அவைகளை பற்றி பேசினார்கள். உண்மையிலேயே சமூக நீதிக்காக பாடுபடுகிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். கலைஞர் ஆட்சியில்தான் எம்பிசி 20% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் அந்த மக்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த வாக்கு விகிதம் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் நீட்டுத் தேர்வு கூடாது என்று அன்பிற்குரிய என் தோழர்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்பொழுதும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலையை மேடையில் வைத்து கொண்டு நான் அன்று கூட அதைத்தான் கேட்டேன். பாஜக தலைவர் அண்ணாமலையை விக்கிரவாண்டி கூட்டத்திலே மேடையிலே வைத்து கொண்டு ஒரு வார்த்தை கூட நீட்டுத் தேர்வை பற்றி பேசாதவர்கள். இதையெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இவர்கள் வைத்திருக்கிற இந்த கூட்டே இவர்களுக்கு சரியான ஒரு பாடம் என்பதை அந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டதனுடைய விளைவுதான் இந்த மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் பெற்றிருக்கிற வித்தியாசம் வெற்றி. கண்டிப்பாக ஈரோடு தொகுதியிலே பெற்ற வெற்றியை விட அதிக வாக்குகள் பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அதிமுகவும் இதிலிருந்து ஒதுங்கி கொண்டது. அவர்கள் சொன்னார்கள் யாரும் வாக்களிக்க கூடாது என்று. ஆனால் இங்கே பதிவான வாக்குகள் 93% என்பதை பார்க்கிற பொழுது அதிமுகவினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சிக்காரர்களே யாரும் அவர்களுக்கு அவருடைய தலைவருடைய குரலை கேட்கவில்லை என்பதுதான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலே கிடைத்திருக்கிற தோல்வி என்பது வெறும் பாமகவுக்கு மட்டுமல்ல, பிஜேபிக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கும் சேர்ந்து கிடைத்திருக்கிற போட்டியிடாவிட்டாலும் சேர்ந்து கிடைத்திருக்கிற தோல்வி என்பதை நாம் நன்கு அறிவோம். நல்ல சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் இதை போற்றுவார்கள் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. ஓ, அதிமுக தேர்தலை புறக்கணித்திருந்தது. அதிமுகவினுடைய வாக்குகள் பாதியாக புரியும், ஒரு பக்கம் திமுகவை வந்து சேரும், மற்றொரு பக்கம் அது பாமகவிற்கு போகும் அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவியதை பார்க்குறோம். அதுதான் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு, இந்த முடிவுகளின் வாயிலாக ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? அதான் நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். அதிமுக அவங்க சொன்னதை யாரும் அந்த கட்சிக்காரர்களை கேட்கவில்லை என்பதற்கு விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு உதாரணம். அவங்க என்ன சொன்னாங்க, தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அதிமுககாரர்கள். அப்போ அதிமுககாரங்க புறக்கணிச்சிருந்தால் எப்படி என்ன 93% வந்திருக்கும்? ஆகவே அவர்கள் சொன்னதை யாரும் கேட்கவில்லை என்பது தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே அதிமுகவே கிட்டத்தட்ட ஒழிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். அவங்க இருந்த கொஞ்சம் பேர் இந்த கட்சிக்காரர்கள்லாம் வாக்களித்தாங்கன்னா அது யாருக்கு அளித்தார்கள் என்பதெல்லாம், எந்த அடிப்படையில் அளித்தார்கள் என்பதெல்லாம் நாம் சண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக என்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது, போட்டியிடாமலேயே தோல்வியை சந்தித்திருக்கிறது அதிமுக என்பதுதான் உண்மை. அதற்கு இந்த வாக்கு சதவிகிதமே மிகப்பெரிய உதாரணமாக, 83% பதிவாகியிருப்பது மிகப்பெரிய உதாரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதிமுகவினரும் திமுகவுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, அவங்க தலைமை சொன்னதையும் கேட்கலன்னு சொல்லியிருக்கீங்க. இணைந்து உங்களுடைய பார்வைகளையும் கருத்துகளையும் இந்த தருணத்தில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அமைச்சர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.